மாநாடு படம் மூலமா மறுபிறவி எடுத்திருக்காரு நடிகர் சிம்பு. ஒரு காலகட்டத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம படத்துக்கு படம் ஹிட் கொடுத்த சிம்பு பல சர்க்கிள்களையும் சந்திச்சாரு. அவரை பிடிக்காதவங்க கூட பாவம் சிம்புன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. 3 வருஷத்துக்கும் மேல ஒரு ஹீரோவுக்கு படமே ரிலீஸ் ஆகல அப்படின்னா ரசிகர்கள் அவரை மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனா நடிகர் சிம்புவோட விஷயத்துல அப்படி நடக்கல. ரசிகர்களோட பேராதரவால அவர் மறுபடியும் இப்ப பழைய சிம்புவா கலக்கிக்கிட்டு இருக்காரு. மாநாடு படத்தோட வெற்றி, டாக்டர் பட்டம், பல படங்கள், விளம்பரம், பிக்பாஸ் நிகழ்ச்சின்னு அடுத்தடுத்து அசத்திக்கிட்டு இருக்காரு நம்ம எஸ்டிஆர். இந்நிலையில சிம்பு இப்ப கௌதம் மேனனோட இயக்கத்துல வெந்து தணிந்தது காடு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. ஏஆர் ரகுமானோட இசையில் உருவான இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி வரவேற்பு பெற்ற நிலையில் இப்போ இந்த படத்தோட கதை இணையதளத்தில் வெளியாகி இருக்கு. அதாவது கிராமத்து இளைஞனான சிம்பு ஊர்களில் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் சிம்புவுக்கு போதிய வருமானம் கிடைக்கல. தன்னோட அம்மா மற்றும் தங்கையோட கஷ்டங்களை போக்குறதுக்காக மும்பைக்கு வேலைக்கு போகிறாரு சிம்பு. அப்போ எதிர்பாராத விதமாக சில பிரச்சனைகள்லையும் மாட்டிக்கிறாரு. அதில் இருந்து சிம்பு எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லப்படுது. இந்த தகவல் தான் இப்போ இணையதளத்தில் செம வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மை கதை என்ன அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிய வரும். மேலும் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி பற்றின அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட ட்ரைலர் மற்றும் பாடல்கள் எல்லாமே கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக இருக்கு. ரசிகர்களும் கொலை வெயிட்டிங்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க. வெந்து தணிந்தது காடு